சென்னை 6,28,000 அப்படின்னு ஒரு படத்தை நம்ம வந்து எடுத்திருக்காங்க. அது இன்னைக்கும் நம்ம உட்காந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியாக பார்க்குற படமாக ஏன் அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரே காரணம் என்னென்னா, அந்த படத்தில் இருந்தவங்க எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கேரக்டரே அதுதான். அந்த அளவுக்கு கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற ஒரு படம், ஒரு டீமை வச்சு ஒரு படமாக்கி அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்க்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நட்பு வந்து தொடர்ந்துகிட்டே போச்சு. நிறைய படங்கள் ஒன்றா நடித்தாங்க. கோவா அந்த மாதிரி இதில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் ஆனாலும் நிறைய பேர் வந்து கம்பைன் பண்ணி நடிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை 28 Part 2 கூட நடித்தாங்க. பயங்கரமாக படமும் ஓடிச்சு. ஸோ இந்த நிலமையில் வந்து இவங்க நட்பு வந்து பயங்கரமாக தொடர்ந்துருக்குன்ற விஷயம் வந்து இவங்க ஒன்றா வெளியே போகிற விஷயங்கள், அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த ட்விட்டரில் அங்கே இங்கே வந்து ஒன்றா போட்டுட்டு இருக்க விஷயங்கள், அது எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒன்றா பண்ணுறவங்க தண்ணி அடிக்கிறதையும் ஒன்றா தானுங்க பண்ணுவாங்க, அதே தாங்க பண்ணாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சரக்கு அடிச்சிருக்காங்க நேற்று நைட்டு. சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சரக்கு அடிச்சு இந்த ஃபோட்டோ வேறு நம்ம பிரேம்ஜி வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாரு, சென்னை 2 Goa வந்து பார்ட்டி ஸ்டார்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்க மாதிரி. சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஜெய்யு அவரோட ஆடி கார் எடுத்துக்கிட்டு நம்ம பிரேம்ஜி இருக்காரில் அவரையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம அடையார் பக்கத்தில் வந்து காரை வேகமாக ஓட்டிட்டு போயிருக்காரு. ஓட்டிட்டு போகும்போது குடி போதையில் இருந்த அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கார் போய் அடையார் பிரிட்ஜில் வந்து இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து ரெண்டு பேருக்கும் பெருசாக அடிபடலை அப்படின்னாலும் ஆக்சிடெண்ட் ஆன உடனே போலீஸ் அங்கே வந்து வந்துட்டாங்க. போலீஸ் வந்த உடனே அது பெரிய கேஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அடையாறு பிஸியான ஏரியாவில் இப்படி நடந்த உடனே எல்லாம் பார்த்ததுனாலையா என்னெல்லாம் நான் தெரியல, அவங்க மேலே மொத்தம் வந்து 3 பிரிவில் கேஸ் போட்டிருக்காங்களாம். அதிசயம் தானுங்க, கண்டிப்பாக அதிசயம் தாங்க. ஒரு நார்மலாக போய் காசு கொடுத்தாலே விட்டுருவான்ற யோசிக்கிற நிலமையில் அவ்வளோ பெரிய ஆக்டர் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. உள்ள ஆடி காரில் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. 3 பிரிவில் கேஸ் போட்டு ரெண்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் வந்து சொந்த ஜாமீன்லேயே வந்து ஜெய்யும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதான் சொந்த ஜாமீன்னா உள்ளே போயிட்டாங்க, பட் ஸ்டில் அந்த கேஸ் வந்து அவங்களுக்கு பேரில் தான் இருக்கும் அப்படின்றது. காவல்துறை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, நம்மளை வந்து தொல்லை பண்ணாங்கன்றத மட்டும் டக்கு டக்குன்னு செல்ஃபி எடுத்து ஏதோ ஒன்று எடுத்து வீடியோ போட்டு ஃபேஸ்புக் லைவ் போட்டு நம்ம கலாய்க்கிறோம். இன்றைக்கி பண்ண விஷயம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆடி காரில் வந்தாங்க நினச்சிருந்தா காசு வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எவ்வளோ லட்சம் வேணால் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி கேஸ் போட்டு அது வந்து பப்ளிக் வரைக்கும் வந்திருக்குன்னா அது வந்து பெருமைக்கூட விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நியூஸ் நிறைய அப்டேட்ஸ் டக் டக்குன்னு பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கு மேலே ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும், என்னென்னா கிளாசிக் வீடியோஸ்லாம் நிறைய வீடியோ போட போகிறாங்க, பார்த்துருங்க கிளாசிக் வீடியோஸ். நன்றி.